கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே உள்ள மீனவ கிராமம் தான் கடியப்பட்டினம் இந்த உள்ள பாத்திமா தெருவில் வசித்து வந்த நான்கு வயதான குழந்தையை இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் சுமார் ஒன்று முப்பது மணியிலிருந்து காணவில்லை குழந்தையை தாய் மற்றும் உறவினர் எங்கே தேடியும் கிடைக்கவில்லை இந்நிலையில் இருபத்தி தேதி காலையில் குழந்தையை பற்றிய தகவல் கிடைத்தது அந்த தகவல் அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்தது நகைக்கு ஆசைப்பட்ட பக்கத்து தெருவில் வசித்து வந்த ஒரு பெண் குழந்தையை கடத்தி நகையை பறைத்து கை கால்களை கட்டி பீரோவில் அடைத்து வைத்துள்ளார் குழந்தை பீரோவில் மூச்சு திணறி இறந்துள்ளான் சகாய ஸ்ரீஜான்னு சொல்லக்கூடியவங்களோட தான் ஜோகன் குழந்தைய பீரோவில் வச்சு கொன்னது வந்து பாத்திமான்னு சொல்லக்கூடியவங்க ஒரு மூணு நாள் வீடு தள்ளி அவங்களோட வீடு இருக்குது குழந்த வந்து அன்னைக்கு இருபத்தொன்னாந்தேதி மத்தியானம் மற்ற குழந்தைங்க கூட ஒரு மூன்று நான்கு வீடு தள்ளி குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருந்திருக்கான் அந்த டைமில் இந்த பாத்திமான்னு சொல்ல சொல்லக்கூடியவங்களோட மூன்று குழந்தைங்களும் இருந்திருக்காங்க அப்போது இந்த பாத்திமான்னு சொல்லக்கூடியவங்க அந்த குழந்தை ஜோகன் வந்து கையில் ஒரு காப்பும் கழுத்தில் வந்து ஒரு பவுனுக்கு செயினும் போட்டிருந்தான் ஸோ இந்த செயினுக்கும் இந்த ஒரு காப்புக்காக ஆசைப்பட்டு இந்த குழந்தைகிட்ட என்னெல்லாமும் சொல்லி வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க ஃபஸ்ட்டில் கிடச்ச தகவல் இந்த குழந்தையோட நகையெல்லாம் பறிச்சிட்டு பின்னாடி தலையில் ஒரு மட்டையை எடுத்து அடித்து இந்த குழந்தைய வெள்ளை துணியில் நல்லா சுற்றி பீரோவில் வச்சு பூட்டியிருக்காள் இப்போ வந்துட்டு இந்த குழந்தைய வந்து கழுத்தை நெரிச்சு கொன்று அந்த குழந்தையோட நகையெல்லாம் எடுத்து வெள்ளை துணியில் சுற்றி பீரோவில் வச்சு புட்டுன்தான் தகவல் கிடச்சிருக்கு போலீஸார் வந்து விசாரிக்கும்போது இந்த பாத்திமாவோட பிள்ளைங்க நாங்கள் வந்து நகை அடகு வச்சோம் அதுலேருந்து பணம் வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசியிருக்காங்க விசாரிக்கும்போது அப்போ வந்து எந்த நகையை வச்சிங்கன்னு கேட்கும்போது இல்லை அது வேற நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திமாவங்க மாவுங்க சொல்லியிருக்காங்க சரி நீங்கள் எந்த நகையை வச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க அந்த டைமில் வந்து அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த பாத்திமாவோட வீட்டில் வந்து பொருட்களையெல்லாம் கீழே தட்டி போட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போது பியூரோவில் துணியெல்லாம் கீழே எல்லாம் தட்டி போட்டு பார்க்கும்போது உள்ளே உள்ளேருந்து குழந்தை வெள்ளை துணியில் சுற்றின நிலையில் கீழே வந்து விழுந்திருக்கான் இப்போ எல்லாம் கருத்த நிலையில இருந்திருக்கு உடனே குழந்தைக்கு ஏதோ மயக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து ஆசாரிப்பழம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கே போன தான் குழந்தை நேற்றுக்கே இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சது பாத்திமாவை போலீஸார் விசாரிக்கும்போது தான் நிறைய தகவல் வந்து தெரிஞ்சிருக்கு முதல்ல வந்து இந்த குழந்தையை துணியில் சுற்றி கடலில் தூக்கி எறியலாம் தான் இருந்திருக்கா அப்புறமா கடல் பக்கத்தில் நிறைய ஆட்கள் இருந்ததுனால தான் பீரோக்குள்ளே சுற்றி பூட்டி வச்சிருக்கா இந்த கொடூரக்காரை பாத்திமாவுக்கு தன் தக்க தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் போலீஸார்கிட்ட முறையிட்டுட்டு இருக்காங்க குழந்தையோட உடலை உடற்கூறு ஆய்வு எதுவும் செய்யாமல் அப்படியே தங்கள்ட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு குழந்தையோட வீட்டுக்காரங்க கேட்டிருக்காங்க இந்த செய்தி அந்த ஊரில் உள்ள அனைத்து மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது இந்த லேடி தான் இருபத்தாறு வயதான பாத்திமா குழந்தையை கொஞ்சவங்க